நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம்னா, ஜிடி வெர்சஸ் ஆர்ஆர் ஐபிஎல்ல 23rd மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலனா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் விஷல்லவன் ஆப் டவுன்லோட் பண்ணலாலும் தயவு செஞ்சு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். மினிஜி எல்லாம் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க விஷல்லவன் ஆப்பில் இப்போது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மோடி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அகமதாபாத்தில் வச்சு நடக்கு. இந்த கிரவுண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ஃப்ரெஷ்ஷான பிச்சு போட்டு தான் கொடுத்தாங்க லாஸ்ட் மேட்ச்சில். கிரவுண்டோட பவுண்டரி லைன் பார்த்தீங்கன்னா 65 மீட்ரு, 62 மீட்ரு, ஸ்ட்ரைட்டில் பார்த்தீங்கன்னா 73 மீட்ரு. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஓரளவுக்கு சின்ன கிரவுண்டாக தான் இந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் என்ன ரிப்போர்ட் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 99% வந்து வின்னிங் எடுத்துகிட்டே இருக்காங்க. டாஸ் வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் கேட்குறது வந்து பவுல் ஃபர்ஸ்ட், அவ்வளோதான். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து அவங்க வின்னிங் மாதிரி. ஏன்னா இல்லை, அகமதாபாத்தில் நடக்கக்கூடிய எல்லா மேட்ச்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா டாஸ் வந்து ஹர்திக்கு கிடச்சிருது. ஸோ அவர் வந்து ஈஸியாகவே வின் பண்ணிடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போயாச்சும் ஒரு முக்கியமான ரோல் திடீர்னு கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் எந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணுற டீம் தான். ஸோ அந்த கிரவுண்டோட ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா 100% வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் தான் இது வரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிரவுண்டில் வந்து ஸ்கோர் வந்து ரொம்ப லோ ஸ்கோர்லாம் போகாது, நல்லாவே ஹை ஸ்கோர் தான் போகும். ரெண்டு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4 இன்னிங்ஸ் இருக்கும். 4 இன்னிங்ஸில் 2 இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170 to 190, 2 இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 190+ நல்ல ஒரு ஸ்கோர் போயிருக்கு. ஆவரேஜான ஸ்கோராக 170 to 180. நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஹையஸ்ட் ஸ்கோர் கேகேஆர் 207 அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோரே பார்த்தீங்கன்னா 178 தான் லோ ஸ்கோர். அப்போ இந்த கிரவுண்ட் வந்து எப்படி வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரவுண்டோட லாஸ்ட் ரெண்டு மேட்ச் ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி முதல் மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கோர் வந்து நல்லா தான் போயிருக்கு. அண்ட் செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட்டாக ஸ்பின்னர்ஸானு பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டோட ஆதிக்கம் வந்து அதிகமாகவே இருக்குது. 9 விக்கெட் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன தான் 204 ஜிடி ஸ்கோர் பண்ணி இப்போ இது பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இது இதாகிட்டு. ஸோ அதனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஸ்பின்னர்ஸானு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ண கேகேஆர் வந்து கடைசி எப்படி வின் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த 5 பால் 5 சிக்ஸ் அடித்து வின் பண்ணுறதுலாம் உண்மையிலே அதெல்லாம் கிரிக்கெட்டில் எப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது, அதனால கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு மேட்சாக இருந்தது. ஸோ கையில் கிடச்ச மேட்ச்சாக நீங்கள் வந்து ஜிடி விட்டாங்க. பட் ஜிடி 204 ரன் ஸ்கோர் பண்ணதையும் செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த பிச்சு ரிப்போர்ட்டுக்கும் இதுக்கும் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இருக்கு பாருங்கள். ஸோ அந்த மேட்ச்சில் ஃபாஸ்ட் அதிகமாக விக்கெட் எடுத்தாங்க, இந்த மேட்ச்சில் வந்து ஸ்பின்னர்ஸ் அதிகமாக விக்கெட் எடுத்தாங்க. ஸோ எப்போவுமே வந்து அது அப்படியே அடுத்த மேட்ச்சில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பாதீங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு 6 கிராண்ட் லீக் டீம் போகிறீங்க அப்படின்னா அது அப்படியே நடக்கிறதுக்கு ஒரு 3 டீமும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கு ஒரு 3 டீமும் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச்சில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 விக்கெட் கிடச்சிருக்கு. ஆக மொத்தம் ஒரு மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக 11 விக்கெட் எடுக்கிறாங்க பவுலர்ஸ் வந்து. அதில் 13 ஃபாஸ்ட்டு 10 ஸ்பின்னர்ஸ் ரெண்டுமே ஒரு ஈக்குவலான ஸ்ட்ரென்த்தில் தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. அண்ட் ஹெட் டு ஹெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி வெர்சஸ் ஆர்ஆர் ஹெட் டு ஹெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். 3 மேட்ச்சில் 3 ஜிடி தான் வின் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு லீக்கில் நடந்தது, அந்த லீக்லேயும் குஜராத் தான் வின் பண்ணாங்க. செமிஃபைனலில் குஜராத் தான் வின் பண்ணாங்க. ஃபைனல்லையும் குஜராத் தான் வின் பண்ணாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 3-3 அந்த மேட்ச்சும் அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ ஒரு இதாக போயிடும். ஸோ இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் அண்ட் ஜிடி ரெண்டுமே லாஸ்ட் இயரில் விளாண்ட சேம் டீம் தான் வச்சு விளாட்றாங்க. ஸோ பார்க்கலாம், ஜிடியோட ஹை ஸ்கோர் 192, லோ ஸ்கோர் 133. ஆர்ஆரோட ஹை ஸ்கோர் 188, லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 130. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பவுலர்ஸோட பேட்டில் வந்து எல்லா பிளேயர்ஸுக்குமே இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ கில்லை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்டு பாலில் 2 டைம் விக்கெட் விட்டுருக்காரு. ஷைனி ரியன் பராக் சஹால் பாலில் தலா 1 டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டு பாலில் ரொம்பவே வீக் ஆடி 5 டைம் அவுட் ஆயிருக்காரு. சஹால் வந்து 2 டைம் வந்து ஹர்திக்கை வந்து அவுட் ஆயிருக்காரு. அடுத்து நம்ம விருத்திமான் சகா ட்ரெண்ட் போல்டு பாலில் 2 டைமும் சஹால் பாலில் 2 டைமும் அவுட் ஆயிருக்காரு. விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் குல்தீப் சென்னை ட்ரெண்ட் போல்டு சஹாலு அஸ்வின் பாலில் தலா 1 டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு.
டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் சஹால் பால்லையும் அஸ்வின் பால்லையும் ரொம்ப வீக் ஆடிருக்காரு. ஏன்னா டேவிட் மில்லர் வந்து லெஃப்ட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் அஸ்வின்லாம் அவ்வளோ சீக்கிரம் அடிக்க விட்டுற மாட்டார். அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அஸ்வின் வந்து பெஸ்ட்டாக இருப்பார் மில்லரை விக்கெட் எடுக்க. அண்ட் சைனி வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அபிநய் மனோகர் வந்து சஹால் வந்து ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எல்லா பேட்ஸ்மேனோட ஸ்டாட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க, இதை அப்படி நம்பாதீங்க. அதையும் நான் சொல்லுவேன், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேட்ச் இந்த பேட்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு தான் ஒர்க் ஆகும் இந்த மேட்ச். அதுக்காக நீங்கள் எல்லா பிளேயருக்கும் போயிட்டு அந்த இதை ஒர்க் பண்ணாதீங்க. பட் ஸ்மால் லீக்கில் அப்ளை பண்ணாதீங்க, கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு டீமில் வந்து ஹர்திக் பாண்டியாவை எடுக்காமல் ட்ரெண்ட் போல்டை கேப்டனாக பார்க்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து ஹர்திக் பாண்டியாவை விக்கெட் நல்லா எடுத்திருக்காரு. அதேமாதிரி மில்லரை ஒரு டீமில் எடுக்காமல் நீங்கள் வந்து சஹால் அஸ்வினுக்கு வந்து கேப்டனை வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். ட்ரெண்ட் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா விருத்திமான் சகா ஓப்பனிங் அவுட் ஆகியிருக்காரு, கில்லையும் அவுட் ஆகியிருக்காரு. அப்படிங்கும்போது அந்த ஓப்பனிங் போலர் வந்து எப்போவுமே ட்ரெண்ட் போல்ட் வந்து விக்கெட் எடுக்காரு. அது அந்த வகையில் விக்கெட் போச்சு அப்படின்னா, ஸோ ட்ரெண்ட் போல்ட்டுக்கு வந்து ஒரு டீமில் கேப்டனாக போட்டு இவங்களெல்லாம் எடுக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அப்படி வேணால் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆறாறு பிளேயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பட்லரை பொறுத்த வரைக்கும் சமி பால்ல ரொம்பவே வீக் ஆடி இருக்காரு. அஞ்சு டைம் சமியும் பார்த்தீங்கன்னா 1வது ஓவர் 3வது ஓவர் 5வது ஓவர் ஸ்டார்டிங்கில் அட்டாக் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ அந்த பாலில் வந்து சமி பால்ல மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் பட்லர் ஃபாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக சமி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போலிங் பண்ணார் அப்படின்னா நல்லாவே பண்ண வரான்ற. அதுக்கு அடுத்து அப்படியே சமியை வந்து தப்பிச்சார் அப்படின்னா ஒரு 6வது 7வது ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷித் கானோட அட்டாக் இருக்கும், அதுலேயும் வீக்காக தான் ஆடி இருக்காரு. அண்ட் ஹர்திக் பாண்டியா பாலில் 3 டைம் ஓட்டே இருக்காரு. சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பால் இந்தியா பாலில் 2 டைமும் ரஷித் கான் ஷமி ஷாய் கிஷோர் பாலில் தலா 1 டைம் ஓட்டே இருக்காரு. படிகளை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான் பாலில் 2 டைமும் யாஸ் தயால் ஹர்திக் பாண்டியா ராகுல் திவட்டியா பாலில் 1 டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. அண்ட் ரியன் பராகை பொறுத்த வரைக்கும் ஷமி பாலில் ரொம்பவே வீக்காடி 3 டைம் அவுட் ஆயிருக்காரு. அண்ட் நம்ம ஏட்டையா ஹெட்மேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரஷித் கான் பாலில் 4 டைமும் ஷமி பாலில் 7 டைமும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ ரொம்பவே வீக் ஆடி இருக்காரு நம்மளி. ஸோ ஹர்திக் பாண்டியா ஜோசப் பாலில் தலா 1 டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. ஜாய்ஸ்வலை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான் பாலையும் யாஸ் தாயல் பாலையும் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸோ எல்லா பிளேயர்ஸோட பேட்டில் டாப்பில் ஆடக்கூடிய 6 பிளேயர்ஸோட பேட்டில் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது அப்படி நம்பாதீங்க. பட் இருந்தாலும் ஷமிக்கும் ரஷித் கானுக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஒரு டீமில் ஷமியை கேப்டன்னா ரஷித் கான் வைஸ் கேப்டன், இல்லைன்னா ஒரு இதில் ரஷித் கேப்டன்னா ஷமியை வைஸ் கேப்டன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா நமக்கு லக்கு, இல்லை அப்படின்னா புஷ், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த மேட்ச் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு மேட்சாக இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்லரி, ஜாய்ஸ்வலி, சஞ்சு சாம்சன், படிகலி, ஹெட்மேரி, ஜூரு. ஸோ டாப்பில் ஆடக்கூடிய 6 பேட்ஸ்மேன் வந்து 6-6 இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்லர் தான் இருக்கிறதே அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாய்ஸ்வல் வந்து 4 மேட்ச்சில் 132 ரன், அதுக்கு அடுத்தபடியாக 4 மேட்ச்சில் 127 ரன் ஹெட்மேர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக தான் சஞ்சு சாம்சன் வராரு. அதுக்கு அடுத்தபடியாக படிகள் 3 மேட்ச்சில் 61, அதுக்கு அடுத்தபடியாக தான் ஜூரல் வராரு. ஸோ டாப்பில் ஆடக்கூடிய 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் நம்ம ஸ்மால் லீக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா பட்லரு, ஜாய்ஸ்வல், சஞ்சு சாம்சன், இந்த 3 பேரையும் தான் நம்மளோட கண் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அதுதான் ஒரு இப்போ சேஃபாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஹெட்டு ஹெட்டு கான்டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பட்லரை கேப்டனாக போட்டிருக்கீங்க, ஆனால் பட்லர் வந்து அந்த மேட்ச்சில் வந்து 100 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னாலும் உங்கள் ஆப்போனண்ட்டும் கேப்டன், உங்களுக்கும் கேப்டன்னா பட்லர் வச்சு ஒன்றுமே யூஸ் கிடையாது. அதே மாதிரி பட்லர் அந்த மேட்ச்சில் டக்கில் போனால் கூட உங்கள் ஆப்போனண்ட்டும் கேப்டன், நீங்களும் கேப்டன்னா பட்லர் டக்கில் போனாலும் ஒன்றும் கவலை இல்லை. அதனால் பட்லர் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது, சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது. பட் இந்த ஜாய்ஸ்வலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஜாய்ஸ்வலை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்சில் 135 ரன், 2 மேட்ச் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 2 மேட்ச் வந்து ஃப்ளாப்பான ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் நீங்கள் அதே தான் ஹெட்மேயருக்கு எடுத்து வந்தீங்க அப்படின்னா ஒருவேளை ஜாய்ஸ்வலுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹெட்மேயரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்மேயர் வந்து அது கம்மியான பாயிண்ட், இந்த மேட்ச்சில் வந்து ஹெட்மேயர் தான் அதிகமான பாயிண்ட். இந்த மேட்ச்சில் ஹெட்மேயர் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மேட்ச்லேயும் ஹெட்மேயர் தான் அதிக பாயிண்ட். ஸோ 2 மேட்ச்சில் ஹெட்மேயர் அதிக பாயிண்ட்டும், 2 மேட்ச்சில் ஜாய்ஸ்வல் ஆகும். 1 மேட்ச் வந்து ஹெட்மேயர் ஈக்குவலாக பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது நிறைய ஹெட்மேயருக்கு வந்து நிறைய கேட்ச் இருக்கும், ஏன்னா அவருக்கு கொஞ்சம் லாங்கில் தான் ஃபீல்டிங் பண்ணுவார். நேற்று கூட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச்சுக்காக சொன்னால் கடைசியில் 2-3 கேட்ச் பிடிச்சார். அப்படிங்கும்போது 8 பாயிண்ட் அந்த மாதிரி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி மேட்ச்சில் சமி வந்து டப்புன்னு பட்லர் ஜாய்ஸ்வலாம் தூக்கிட்டார்னா ஹெட்மேயர் வந்து உருட்டி உருட்டி ஸ்கோர் ஆகலாம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் ஹெட்மேயரே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாருமே நானுமே நினச்சேன்னா பட்லர், ஜாய்ஸ்வல், சஞ்சு சாம்சன் தான் எடுப்போம். ஸோ ஜாய்ஸ்வலுக்கு பதிலாக வேணால் நீங்கள் பட்லரை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷனும் தேவையில்லை. நமக்கு ஆல்ரெடி 3 டாப் ஆர்டர்ஸ் வந்து
நம்ம பிக் பண்ணியாச்சு. அடுத்து பவுலிங் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஹோல்டர், அஸ்வின், சந்தீப் சர்மா, சஹாலி, ட்ரெண்ட் போல்ட், அஞ்சு பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த இம்பாக்ட் பிளேயராக ஒன்று பேட்டிங் ஆப்ஷன் தேவைப்பட்டது அப்படின்னா ரியன் பராக் வருவார். பவுலிங் ஆப்ஷன் தேவைப்பட்டதுன்னா குல்தீப் சென் வருவார், இல்லைன்னா சைனி கூட வரலாம். பட் குல்தீப் சென் தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் அஞ்சு மெயின் போலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் யார் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாரோட ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, சஹாலி, ட்ரெண்ட் போல்ட் இந்த மூணு பேர் தான். ஏன்னா மூணு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவங்களோட ஓவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணியிருக்காங்க. அஸ்வின் நாலு மேட்ச்சில் பதினாறு ஓவர், அடுத்து சஹால் நாலு மேட்ச்சில் 16 ஓவர், ட்ரெண்ட் போல்ட் மூணு மேட்ச்சில் 12 ஓவர். விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த இது வந்து சேஃபாக இருக்கும். பட் நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஹோல்டரை வச்சு உங்களோட டீமில் வந்து கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கலாம். என்ன அப்படின்னா சப்போஸ் இன்றைக்கி மேட்ச்சில் வந்து ஜிடி பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க, பட்லரு, ஜெயஸ்வர், சஞ்சு சாம்சன்லாம் தூக்கிட்டாங்க அப்படின்னா மற்ற எந்த பேட்ஸ்மனுக்கும் பவுலர்ஸுக்கு இல்லாத அட்வான்டேஜ் வந்து ஹோல்டருக்கும் இருக்குது, அஸ்வினுக்கும் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் நிறைய பேர் அஸ்வினை எடுக்கலை. நம்ம ஒரு 30 ரன் ஆடி கொடுத்தது வந்து நமக்கு சிஎஸ்கே மேட்ச்சில் ஒரு பூஸ்டாக இருந்தது. ஸோ வின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காரணமாக இருந்தார், ஒரு 2 விக்கெட் + 30 ரன்னுங்கும் போது. ஸோ அந்த ரெண்டு பேட்டிங் அட்வான்டேஜும் அஸ்வினுக்கு இருக்குது, ஹோல்டருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஹோல்டரையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பட் அது வந்து உண்மையிலே ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷன். சேஃபாக போகிறது பெஸ்ட்டு போல்டு, சஹால், அஸ்வின். அதே மாதிரி ஜிடி டீமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நமக்கு ஓப்பனிங் ஆடக்கூடியது யார்? கில்லு, விருத்திமான், சகா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ரன் வந்து சாய் சுதர்சன், அதுக்கடுத்து ஹர்திக் பாண்டியா, அடுத்து டேவிட் மில்லர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகுல் திவேட்டியா. ஸோ 6 பேர் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் சங்கர் தான் இம்பாக்ட் பிளேயராக வருவார். மோஸ்ட் ஆல்மோஸ்ட் 98% வந்து விஜய் சங்கர் தான் இம்பாக்ட் பிளேயராக வர்றதுனால அவங்க 7 பேட்டிங் லைனை வச்சுருக்கிறாங்க ஜிடி வந்து. இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கில்லுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இன்னும் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். பட் நமக்கு ஹர்திக் பாண்டியாவை நான் லாஸ்ட் மேட்சே சொன்னேன், ஹர்திக் பாண்டியாவை வந்து நான் ஸ்மால் லீக் டெமோ டீம் காமிக்கும் போதே ஹர்திக் பாண்டியாவை எடுக்காமல் தான் நான் ஸ்மால் லீக் டீம் காமிச்சேன். பட் ஃபைனல் டீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராமில் ஒரு சேனல் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சேஃபான டீம் கொடுக்கணும், ஏன்னா நம்மளை நம்பி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நான் டீம் கொடுத்தேன். பட் என்னோடய ப்ரெடிக்ஷன் படி பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் பண்ணேன். லாஸ்ட் மேட்ச்சில் வெறும் 8 ரன் தான் ஸ்கோர் பண்ணார். ஓவர் எதுவுமே சிங்கிள் ஓவர் கூட போலிங் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவரோட ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சியில் தான் இருக்குது. யார் யாருக்கு ஓவர் எப்பப்போ கரெக்டாக கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் உட்காந்து ஃபீல்டில் பண்ணுறாரு. பேட்டிங்கும் பெருசாக இல்லை. ஸோ ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுலிங் ஆப்ஷன் இல்லை அப்படின்ட்டா ஹர்திக் பாண்டியா வந்து நார்மலாக சாய் சுதர்சன் ரன் கூட இந்த சீசனில் அடிக்கலை. பட் நம்ம அவர் கூட கம்பேர் பண்ணுறது தப்பு. நம்ம ஃபேண்டஸிங்கும் போது நம்ம எல்லாமே கம்பேர் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சில லேட்டாக இறங்குற பிளேயர்ஸ் வந்து நல்ல பிளேயர்ஸாக இருப்பாங்க, பட் நம்ம லேட்டாக இறங்குற பிளேயர்ஸை வந்து கேப்டனாக போடுறத விட முன்னாடி இறங்குற பிளேயர்ஸை தான் கேப்டனாக போட ஆர்வமாக இருப்போம் ஃபேண்டஸியை பொறுத்த வரைக்கும். ஸோ அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ சாய் சுதர்சன் வந்து 4 மேட்ச்சில் 156 ரன், ஆனால் ஹர்திக் வந்து 3 மேட்ச்சில் 21 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் போது நம்ம வந்து ஹர்திக்கை இந்த மேட்ச்சும் நீங்கள் சேஃபாக போகணும்னு நினைக்கிறவங்க பிக் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரஷித் கானே, அல்சாரி ஜோசப்பு, சமி, லிட்டில் இந்த 4 பவுலிங் ஆப்ஷன் கூடயுமே நீங்கள் வந்து போகிறக்கான பாசிபிலிட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா மோகித் சர்மா வந்ததுனால அவருமே இப்போ யாஸ்தயால் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் அவங்க வந்து 2 ஓவர் அவர் கொடுத்துட்டு ஹர்திக் 2 ஓவர் போடுவார். இப்போ மோகித் சர்மா வந்து லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு சூப்பரான போலிங் கொடுத்தாரு. ஒரு மேட்ச்சில் 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட் அப்படிங்கும் போது இந்த மேட்ச்சை ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக. அப்படியே பவுல் பண்ணாலும் 2 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்துருவார். ஸோ அந்த இது எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோன்னு சொல்லி தைரியமாக பவுலிங்கில் இறங்குங்க. ஸோ பார்த்துக்கலாம். அண்ட் மில்லர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் சூஸ் கொடுக்கல அப்படின்னா மிடில் ஆர்டர், அவரும் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3 மேட்ச் 50 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஏன் கொடுக்கலாம்? அஸ்வின் பால்லையும் சரி, சஹால் பால்லையும் சரி ரொம்பவே வீக் ஆடி இருக்காரு. ஸோ அதனால தான் நான் மில்லரை வந்து டீமில் வந்து கொடுக்கல பேட்டில் வச்சு. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ டெமோ டீம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரிஸ்க்கான மேட்ச் தான். நம்ம சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பட்லர், சாம்சன், ஜெயஸ்வர், இந்த இடத்துல ஹெட்மேயர், அது உங்கள் விருப்பம் இருந்தா. கில்லி, சாய் சுதர்சன், அஸ்வினி, ட்ரெண்ட் போல்டு, சஹாலி, ஷமி, ஜோசப், ரஷித் கான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பவுலிங் ஆப்ஷன் நம்ம எடுத்தாச்சு. டாப்ல ஆடக்கூடிய 2 பிளேயர்ஸ் எடுத்துருக்கோம். ஏதாச்சும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஹர்திக் பாண்டியாவை வந்து
யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம ரெண்டே ரெண்டு ரிஸ்க்கு தான், ஒன்று ஹர்திக் பாண்டியா மட்டும் நம்ம எடுக்கல, அண்ட் இங்கே வந்து சேஃபான ஆப்ஷனோட போயிருக்கும். இதையும் அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாய்ஸ்வலுக்கு போயிடா ஹெட்மேர் எடுத்துக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்லை. பொதுவாக எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் போடுறது பட்லர், கில்லி, சாம்சன் இவங்களுக்கு தான் போடுவாங்க. பட் நீங்கள் ஃபவுல் பவுலிங் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக அந்த மேட்சில் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறக்காக தான் ஜிஎல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்டு, ஹோல்டரு, ஜோசப் லிட்டில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் ரஷித் கானு, சகாலு, அஸ்வின் எல்லா பவுலர்ஸையுமே கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மேட்ச் வந்து எப்படி வேணாலும் மாறலாம் பவுலருக்கு சப்போர்ட்டாக. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் நண்பன் நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் ஆறாறு வின் பண்ணுறாங்களா இல்லை தொடர்ந்து நான்காவது முறையாக ஜிடி கிட்ட தோக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்களும் நம்மளோட டெலகிராம் சேனலை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 ஆப் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.